இதுங்க டென்மார்க்கு போயிருந்தேன். அந்த ஆங்கிள்ங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, அந்த அந்த ஆங்கிளில் வந்து ஆங்கிள்ங்கிறது டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன தீவு, அந்த தீவில் இருந்த மக்களுக்கு தான் ஆங்கிலீஷ்னு பேர். அவங்க பேசின மொழி தான் இங்கிலீஷ், ஆங்கிலீஷ் இங்கிலீஷ். இதை தான் இங்கிலீஷ்காரன் எல்லாம் எழுதி வச்சுருக்கான். 4ஆம் நூற்றாண்டில் தான் கிபி 4ல தான் இங்கிலாந்துக்குள்ளே வராங்க அந்த ட்ரைபல். நிறைய ட்ரைபல் வந்தாங்க ஐரோப்பாவில் பல பகுதியிலேருந்து. ஒரு ட்ரைபல் வந்து டென்மார்க் பக்கத்தில் இருந்தால் அந்த ஆங்கிலீஷ் பீப்புள், சாக்சானிக் பீப்புள், இப்படி ஒவ்வொருத்தர் ஜூட்ஸ் இப்படி வராங்க. அந்த ஆங்கிலீஸ் இருந்த தீவுக்கு ஏன் ஆங்கிள்ஸ்னு பேருனா, இட் இஸ் எ ஃபிஷ் ஹூக் லேண்ட், தட் இஸ் வை த லேண்ட் கால்டு ஆங்கிள்ஸ். அங்குன்னா வளைவுங்கிறது தமிழில் தான். அங்குன்னா அங்குங்கிற சொல்லு தான் சங்கு என்றானது. அமர் சமர் அந்தி சந்தி அவை சவை போல் அங்கு அங்கு மார்க்கு அங்குசம் இந்த இதெல்லாம் அங்குன்னா வளைவு, அங்கு சங்கானது. இந்த அங்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் தான் தாங்கள் குடியேறிய அந்த தீவு தூண்டில் முள் போல் வளைவாக இருந்ததால் அதுக்கு அங்கிள்ஸ்னு பேர் வச்சாங்க. அதுதான் இங்கிலீஷுங்கிறதே ஆச்சு. இது எதுக்கு சொல்ல வந்த, இந்த அங்கு 10,000 ஆண்டுக்கு முன்னே இங்கேருந்து போயிருக்கோம். இந்த துல்லியம்லாம் சொல்ல முடியாது யாராலையும். ஆனால் இன்றைக்கும் தான் நம்ம இங்கிலீஷ் இங்கிலாந்துக்கு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம். இதுதான் புது செட்டில்மெண்ட்டு தான். ஆனால் நாம் பேசிகிட்டு இருக்கிறத அந்த வரலாற்று உடைவு, வரலாற்று தோற்றம், மொழி உருவாக்கத்தை பற்றிய உறவு. அதனால் அந்த 9,000 ஆண்டுங்கிறது இருக்கலாம். அதனாலேயே 9,000 ஆண்டுக்கு முன்னே தான் அந்த உறவுன்னு யாருமே சொல்லலை. சரிங்களையா நீங்கள் சொன்னது. அப்புறம் இந்த தாது பாடத்தை பற்றி சொல்கிறேன். இந்த லிஸ்ட் ஆஃப் ஆரியன் ரூட்ஸ் 472 பற்றி நான் சொல்கிறேன். 472 பல பல சொற்கள் மூலம் கிடையாது. ஸ்கீட்டு சொன்னதும் ஒரு 200 தான் 150 தான் ரூட்டு, மற்றதெல்லாம் வேர்டு. அவங்க வேர்டையே ரூட் ஆக்கிக்கிறாங்க. அவங்க சொன்ன 472 ஒரு 150 அடக்கலாம், அந்த ரூட்டுக்குள்ளேயே ரூட்டை அடக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களையா? அதுபோல் இந்த தாது பாடத்தில் வேர் தெரியாமல் சொற்கள் எல்லாம் வேர்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்படி தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாங்க தாது பாடத்தில்னு சொல்லி விஸ்வநாத் கைரே போன்ற இந்திய அறிஞர்கள், சமஸ்கிருத அறிஞர்களே அம்பலமாக்கியிருக்காங்க. அதை பற்றி அதெல்லாம் அவ்வளவு தூரம் துல்லியம் இல்லாதது, சரியாக இல்லாதது. சொற்களையே இருக்குன்னா நம்ம கூட தான் ஆக்கிக்கலாம். இப்போ தமிழில் நான் வந்து ஒரு சொல்ல ரூட்டுன்னு சொல்லலாம், இதுக்கு மூலை சொல்லுன்னு சொல்லலாம். மூலை சொல் வேறு, மூலை வேறு, அந்த சொற்களை எல்லாம் வேறு என்று சொல்லியிருக்காங்க. அதான் காரணம், அப்படி தான் அறிஞர்களும் எழுதியிருக்காங்க ஐயா. தமிழ் அதாவது பாலி பிராகிருதம் போன்றியவை வட திராவிட மொழிகள், புரியுதுங்களா? பாலிங்கிறது இப்போ காமம் என்ற சொல் வில்லேஜை குறிக்கிறது. பனங்காமம், கதிர்காமம், அல்லைக்காமம் ஈழத்தில் உள்ள பெயர். கதிர்காமம் கமம் நிறைந்தியலும் தொல்காப்பியம், மக்கள் நிறைந்து வாழ்வது. கமம் காமம் என்றானது, ஐம்புல உணர்வும் சேர்ந்த ஒரு உணர்ச்சி, அதுதான் அதுக்கும் காமம்னு பேர். காமம்ங்கிறதுக்கு தமிழில் வில்லேஜ், அப்புறம் உணர்ச்சி, காமத்து பால் தெரியும் நமக்கு. இந்த காமத்தை பற்றி எழுதிருங்க. எதுக்கு சொல்ல வரேன், பாலியில் காமம் தான் வில்லேஜ், அதைத்தான் கிராமம்னு சமஸ்கிருதத்தில் ஆக்கிக்கிட்டாங்க, புரியுதுங்களா? பாலி அகராதி ரைஸ் டேவிட் இவ்வளோ பெரிய புஸ்தகம் வச்சுருக்கிறேன். சமஸ்கிருதம் இங்கேருந்து போனவர்கள் வந்தார்கள்னு சொன்னேன். போனவங்க தமிழ் எடுத்துகிட்டு போனாங்க, பலவற்றோடு சேர்ந்து வந்தாங்க. இங்கே வந்து தங்கள் மொழியை மேலும் மேலும் இங்குள்ள பாலி பிராகிருதம் போன்ற வட திராவிட மொழிகளை சேர்த்து இணைத்து தங்கள் மொழியை வளர்த்து கொண்டார்கள். புரோகிருதம் தான் பிராகிருதம், முன்பே செய்யப்பட்டது, இது பின்னாடி செய்யப்பட்டது. அந்த காமம் எதுக்கு சொல்ல வந்தேன், சிட்டு காமம் என்பதுதான் சிட்டகாங் என்கின்ற ஊர் நான் எழுதியிருக்கிறேன். தர் இஸ் லிட்டில் பேர்ட்ஸ் எவ்வரிவேர் என்று சர் ஜோன்ஸ் எழுதுகிறான். இன்றைக்கு ரிச்சஸ்ட் பேர்ட் சாங்சுவரி சிட்டகாங், தமிழன் வாழ்ந்த ஊர் தம்பி சிட்டு காமம், அதுதான் சிட்டகாங். அந்த காமம்தான் ஈழத்திலிருந்து சிட்டகாங் வரையில் இருந்தது. சிட்டுன்னா சின்னது, சிட்டிகைனா சின்ன அளவு, இட்டுன்னா சின்னது, இட்டிடைனா சின்ன இடி, இடை இட்டிடை இட்டு சிட்டு என்றானது. இமிழ்த்தல் சிமிழ்த்தல் இஞ்சி சிஞ்சி போல இட்டு சிட்டானு சிட்டிகையானது, சிட்டுக்குருவினா சின்ன குருவி, சிட்டு காமம். தமிழன் வாழ்ந்து அதுக்கு ஊர் வச்சா, இன்றைக்கி சிட்டகாங்கில் போய் சொன்னீங்கன்னா நம்மளை கொண்டுடுவாங்க, கழுவேத்திடுவாங்க. அந்த காமம் அப்படியே போய் தம்பி பர்மிகாம், நாட்டிகாம், பெல்ஹாம், ஈஸ்டுஹாம், எல்லாம் அந்த ஹாம் என்பதற்கு மேலை உலகத்தில் வில்லேஜ் என்று பொருள். நோ ஒன் நோஸ் வேர் இட் கேம் ஃப்ரம் என்று எழுதியிருக்கிறார்கள். ஹேமல் இட்டு, இட்டுனா சின்னதுன்னு சொன்னால் ஹேமல் இட்னா லிட்டில் வில்லேஜ். ஷேக்ஸ்பியர் தான் நாடகத்துக்கு வச்ச ஹேம்லெட்டுக்கு எட்டிமாலேஜ் அவருக்கு தெரியாது. ஏன்னா அது என்னென்னு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும், புரியுதுங்களா? அவங்களுக்கு
குறைத்து மதிப்பெறும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க காலத்தோட கூட நமக்கு தகுதி இல்லை. அதான் நான் எல்லாம் ஒரு வரலாறுங்கிறது எங்கே போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணுங்கிற அந்த ஒப்பிட்டு வரலாற்று மொழிகள் அறிவில் நாம் இதெல்லாம் சொல்கிறோம், தரவுகளை வச்சு பேசுகிறோம். புரியுதுங்களா? அந்த ஹாம்ங்கிறது வில்லேஜு, அந்த ஹாமில் இருந்தால் தான் ஹோம் என்று எழுதுகிறாங்க ஆங்கில மேதைகள். குடி என்பது ஊரையும் குறிக்கும், குடி என்பது வீட்டையும் குறிக்கும் இல்லைங்களா தமிழில். அதுபோல் ஹாம் என்பது தான் ஹோம் என்றானது. இதெல்லாம் ஆங்கில அறிஞர்கள். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தமிழோடு நெருக்கமான மொழி பாலிய, புத்தர் என்பவர் பேசினது பாலி மொழினா அது தமிழின் தெரிந்தது. தமிழ் இங்கே இருந்தது போலவே எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி இருந்ததில்ல. எப்படி திராவிட மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டிருக்கோ அப்படி பாலி பிராகிருதம் எல்லாம் வேறு வேறான திராவிட மொழிகள். நார்த் டிராவிடியன்னு சொல்வார். அதில் அதிகமாக கலந்து, இப்போ பாருங்கள், தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாம் என்ன தான் நாம் சொன்னாலும் அதிகமான அளவில் சமஸ்கிருதம் கலந்து அது சமஸ்கிருத மயமாக மாறிவிட்டது. சேர்க்கவே முடியாது. பாவாணர் சொல்வார், பால் திரிந்து தயிரானது, ஒரு பொழுதும் தயிர் பாலாகாது. அதுபோல் தமிழ் தமிழ் தான், திராவிடம் திராவிடம் தான், திராவிடம் தமிழாக ஆகாது. புரியுதுங்களா? அதுபோல் பாலி ஏராளமான சமஸ்கிருத கூறுகளை கலந்து வெதை தான் தம்பி, வகர பகர மாதிரில வெதனாகி பீஜேன்னு ஆயிட்டுது. பாவாணர் எழுந்தது மதுரா மெஜுரா போல விதை பகர பகர மாதத்தில் வெதை ஆகி பீஜேன்னு. பீஜியான்னா சான்ஸ்கிரிட்டு. எல்லா இந்திய மொழிலையும் பீஜியம் இருக்குது. எல்லா சமஸ்கிருதத்தில் அகராதியில் என்ன இருப்பாங்க, பீஜேங்கிற ஒரு சொல் தான் வெதையிலேருந்து வந்து எழுத மாட்டான். பீஜேங்கிற சான்ஸ், ஏ பீஜேங்கிறது இங்கேருந்து 10,000 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனதில்லை, இங்கே வந்த பிறகு விதையை விதையாக்கி பீஜே ஆக்கினது. அதுபோல் பாலியில் பார்த்தீங்கன்னா பீஜே இருக்கும், ஏராளமான சமஸ்கிருத கூறு இருக்கும். அந்த தமிழாக ஆரியர்கள் வருவதற்கு முன்பு இருந்த பாலி நல்ல தமிழாக இருந்திருக்கும். அவர்கள் வந்து திரித்த தமிழ் பாலியையும் சமஸ்கிருத மயமாக்கி இந்த ஐரோப்பிய மொழியில் சேர்த்து விட்டாங்க. இந்த ஐரோப்பியங்கிறது இதுதான், இவ்வளவுதான். இதெல்லாம் யாரும் உணர்ந்தவர்களும் உணர்த்துபவர்களும் உலகத்தில் இல்லை. இது என்னன்னு தெரியாது. பெரிய மொழிகள் அறிஞர்கள்னு சொல்லிப்பாங்க, ஆனால் அரிச்சுவடி கூட தெரியாது அவங்களுக்கு. இதை பற்றி தெரியாது. இந்திய மொழிகள், வட இந்திய மொழிகள் இதெல்லாம் என்னங்கிறத பற்றி ஏராளமாக நாம் இந்த இன்றைக்கு இருந்த ஐயா ராமநாதையா உட்காந்துருக்கிறத பற்றி தான் பார்க்குறேன். ஐயா வரேன்னு சொன்னாங்க, அவங்க எனக்கு ஏராளமான உதவிகளை செய்து தான் இந்த ஆய்வை செழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உலக அளவில் இன்றைக்கு அறிஞர்கள் இந்த கருத்தோட்டமாக இருப்பதையெல்லாம் காட்டி காட்டி இதற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதனால் வலுதான் பலமானது, பல தான் ரெபலானது. புரியுதுங்களா? அந்த பலங்கிறது கடவுளுக்கு ஏன் உயிரை வந்து வெட்டுறோம்னா, நமக்கு பலம் சேர்க்கறதுக்காக தான் பலி கொடுக்கறதுன்னு எழுதி வச்சிருக்கிறான். இப்போ பலிங்கிற சொல் வரலாற்று எழுதினா வளங்கிற சொல் எழுதணும். வலை தான் பலவாகி பலியானது. இதை கொடுத்தா இதை வெட்டினா நமக்கு ஸ்ட்ரென்த்து கடவுள் கொடுப்பாருன்னு செய்கிறா தான் பலி. இப்போ பலி பலி பீடம்னா என்னன்னு எவனுக்கு தெரியும், என்ன சொல்ல முடியும்? ஒருத்தனுக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு நல்ல திசை கிடைச்சா யாரும் ஓடலாம், ஒரு நல்ல தலைவன் கிடைச்சா எல்லாரும் வெற்றி பெறலாம். ஒரு நல்ல அறிஞன்ட்ட நான் பாவாணரை போய் பிடிச்சதால, கால்டுவெல்ல பிடிச்சதால எனக்கு எல்லாம் அடித்து உடச்சிட்டு போக முடியுது. நான் படித்த ஆசிரியர்கள்லாம் மாமேதைகள், பெரிய ஆள், பாசுபமாணிக்க வெள்ளைவாரணம், தண்டபாணி தேசியர், சோனா கந்தசாமி, என் ஆசிரியர்கள் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் நான் ஒன்றையும் கற்றுக்கல. அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டதால எனக்கு இந்த அறிவு எனக்கு வந்ததில்லை. நான் பாவாணரை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு படித்ததால், கால்டுவெல்ல படித்ததால் தொடர்ந்து அந்த திசையில் போகிறதால கிடச்சிது. அப்படி போனால் எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கிட்டு நம்மளால் போக முடியும். அதனால தான் எல்லாத்தையும் நாம் பேசுகிறோம். ஆனால் இதை யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை, கற்பதும் இல்லை. எல்லாம் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி தமிழ்னாலே இழிவானது, கொச்சையானது, அவமானத்துக்குரியது, மதிப்புக்குள்ளது இல்லை என்ற ஒரு கருத்தை நிலைநாட்டி விட்டோம். எனவே அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் ஒன்றும் வெற்றி பெற முடியாது. இந்த ஆய்வை செய்யணும், இதை விரிவுபடுத்தணும் அப்படின்னா யாரும் இதெல்லாம் அவன் ஏதோ உளர்வாகும். எட்டிக்காய் மாலஜிங்கிற எட்டிமாலஜின்னா அப்படி இருக்குது அவனுக்கு. இவர் கல் மண்ணுன்னு எழுதி வாழ்க்கை வீணாக்கிட்டாருங்கிறான் தமிழ் பேராசிரியர். என்ன பற்றி எப்படி இருக்குது பாருங்க, நானும் வீணாகிட்டே உலகம் உள்ளளவு நீக்கும்டா என் எழுத்து. 1000 ஆங்கில சொற்களுக்கு வேறு வரலாறு எழுதும் பொழுது அரசேந்திரன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு எழுதுவான். அது எனக்கு உறுதியாக தெரியும், நான் அப்புறம் இருக்க மாட்டேன். தமிழே அழிஞ்சாலும் இருக்கும் எல்லா அகராதிலையும். சில்லற பசங்களாக இருக்கானுங்க, அறிவு நாட்டம் இல்லை, சம்பளம் 100,000 வந்த பிறகு எவனும் படிக்கதே இல்லை. அதை வட்டிக்கு விடுறது எப்படி, குட்டி போடுறது எப்படி, இந்த கார் வாங்கிறது எப்படி, அந்த கார் வாங்கிறது எப்படி, இந்த செருப்பு வாங்கிறது, ஈன வாழ்க்கை, ஈன வாழ்க்கை. செவியில் சுயுணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என்று சொல்ல என்ன என்ன கேள்வி கேட்டிருக்கிறான்.
செவியின் சுவையுணரா, வாய் உணர்வின் மாக்கள். மாட மாளிகையில் மாந்து மின்பத்தை மண்ணின் குடிசையிலும் காணுவேன்னு நான் 40 ஆண்டுக்கு முன்னே எழுதின பாட்டு, 20 வயசில். ஒன்றுமே கிடையாது, கஞ்சியும் ஒன்று தான், ஸ்டார் ஹோட்டலில் இருக்க சாப்பாடும் ஒரு கர்மம் தான், இதுக்காக வாழ்க்கை வீணாக்கிறது. அறிவு மாந்தன் வைஸ் மேன் சொல்கிறது, இந்த இந்த நாய் திங்க, நாயும் தான் திங்குது, நாமும் தான் திங்கிறோம், அதுக்கு தான் பசி எடுக்கு. நாம் சிந்திக்க வேண்டாம், மேலே வர வேண்டாம், நின்று பேச வேண்டாம், நிமிந்து பேச வேண்டாம். ஏன் பேசலை? ஒன்றும் தெரியாது, ஒன்றும் படிக்கலை, வேலை கிடைச்சதுமே போதும். அதுவும் காசை கொடுத்து வந்த பிறகு நான் எதுக்கு வேலை செய்யணும், நான் எதுக்கு படிக்க, சும்மா வந்துட்டு அந்த வேலை, சும்மா கொடுத்தாங்களே எனக்கு இந்த வேலை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன். எங்கே உருப்படாது அறிவுத்துறையும் கல்வித்துறையும்? ஒன்றுமே கிடையாது, இதுக்குள்ளே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஏதோ 10 பேர்